வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர் மீண்டும் அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்ற அதிர்ச்சி சம்பவம் அம்பலமாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபியிடம் கேட்கலாம். கோபி, விவரம் என்ன? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வளத்தூர் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி கடந்த ஆண்டு 2007ஆம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த பள்ளியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காரணமாக தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வளத்தூர் பகுதியில் சேர்ந்த கணேஷ் என்ற மாணவன் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்று இந்த ஆண்டு அவருடைய பெற்றோர் மகன் பாசானாரா இல்லையா என்று தெரியாமல் மீண்டும் அதே பள்ளியில் சேர்ப்பதற்காக வந்துள்ளனர். இந்த பள்ளி தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் அவருக்கு வந்து மீண்டும் 10ஆம் வகுப்பு சேர்வதற்கான சேர்த்துள்ளனர். இதை தொடர்ந்து இன்று 10 ஆண்டுகள் இந்த 10 மாதமாக 10ஆம் வகுப்பை மீண்டும் படித்து வந்த நிலையில் அவர்களுக்கு வந்து இன்று செய்முறை தேர்வு நடைபெற்ற நிலையில் ஆல் டிக்கெட் வந்தவுடன் எச்எம் தலைமை ஆசிரியர் அவரை கூப்பிட்டு பெற்றோர்களை கூப்பிட்டு உங்க மகன் ஏற்கனவே பாஸ் ஆகிவிட்டான், தற்போது நீங்கள் வீட்டுக்கு செல்லும்படி அனுப்பியுள்ளனர். இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர் வந்து மீண்டும் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆன மீண்டும் 10ஆம் வகுப்பை படித்த நிலையில் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபி. கொரோனா காரணமாக கடந்த ஆண்டு பள்ளிகள் செயல்படாத நிலையில் கடந்த ஆண்டு ஏற்கனவே அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் அவர்களுக்கு இறுதி தேர்வு பொது தேர்வு மதிப்பெண் என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு தேர்வு எழுதாததன் காரணமாக அந்த மாணவன் தான் தேர்ச்சி பெற்றேனா இல்லையா என்பது தெரியாமல் மீண்டும் பள்ளியை அணுகிய நிலையில் மீண்டும் அவரை 10ஆம் வகுப்பிலேயே அந்த பள்ளி நிர்வாகம் அவரை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வருடத்திற்கான பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பித்த போது அவர் செய்முறை தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்ய முற்பட்ட போது அவர் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அந்த மாணவரையும் பெற்றோரையும் அழைத்து தாங்கள் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றிருப்பதையும் ஏற்கனவே கடந்த ஆண்டே கொரோனா காலகட்டத்தில் நடைபெற்ற தகுதி மதிப்பெண்களின் அடிப்படையில் அவர் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் அந்த சான்றையும் கொடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் 10 மாத காலமாக இந்த மாணவன் அதே 10ஆம் வகுப்பில் மீண்டும் படித்திருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த மாணவன் அந்த பள்ளிக்கு வரவில்லை. அதே நேரத்தில் அந்த மாணவன் தேர்ச்சி பெற்றாரா இல்லையா என்ற விவரத்தை பள்ளி நிர்வாகம் பள்ளி ஆசிரியர் முறையாக அந்த மாணவனுக்கும் தெரியப்படுத்தவில்லை. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஆன்லைன் வசதி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்து ஒரு அச்சம் தெரிவித்த நிலையில் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை இந்த சம்பவம் நமக்கு உறுதியாக தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் தான் படித்த பள்ளியிலேயே தான் தேர்ச்சி பெற்றேனா இல்லையா என்ற விவரத்தை அந்த மாணவனால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. தங்கள் வகுப்பில் படித்த மாணவன் தேர்ச்சி பெற்றானா இல்லையா என்ற தகவலையும் முறையாக அந்த ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் அந்த மாணவனுக்கு தெரிவிக்கவில்லை.